ஆமீன் அம்மாவின் கர்ப்பத்தில் குடியமர்ந்த காலம் கிபி 570 அந்த சிறப்பு மிக்க கிபி 570 முதலான தொடர் வரலாற்று நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது அன்பு நேயர்களே தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை கூர்ந்து கவனியுங்கள் இது ஒரு வரலாற்று பொக்கிஷம் ஒரு நாள் இந்நிகழ்ச்சியை பார்க்க தவறினாலும் வரலாற்றின் ஒரு பகுதியை இழக்க நேரிடும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து ஹம்தன் லிமன் கலக்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத் ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام கண்ணியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உம்முல் முஃமினீன் அன்னையர் திலகம் உம்மு ஸலமா நாயகி அறிவிக்கிறாங்க قالت استيقظ رسول الله صلى الله عليه وسلم وقال سبحان الله ماذا انزل من الخزائن وماذا انزل من الفتن இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது உம்மு ஸலமா நாயகி சொன்னாங்க ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எழும்பினாங்க எழும்பி அவங்க சொன்னாங்க சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மாதா உன்சில மினல் ஹசாயின் மாதா உன்சில மினல் ஃபிதன் சுபஹானல்லாஹ் என்ன இது எவ்வளவு ஹசானாக்கள் பொருள்கள் இறங்கி கொண்டிருக்கிறது கோடி கோடியாக செல்வம் கொட்டுகிறதே அதை பார்க்குறாங்க இன்னொரு கட்டத்தில் அடுத்தபடி அவங்க சொன்னாங்க மாதா உன்சில மினல் ஃபிதன் எவ்வளவு பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் இறங்கி கொண்டிருக்கிறதே என்று அவங்க சொன்னாங்க அப்ப இரண்டையும் இதாவது கனவில் பார்த்ததாக நம்ம இப்ப எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா விழிக்கிறாங்க சில விஷயங்கள் அந்த முதல்ல நாம ஏற்கனவே சொன்னமே உசாமத்து பின் செய்திருதி இல்லாத அறிவிக்கும் போது அவங்க சொல்றாங்க நாங்க வந்து மதீனாவினுடைய கோட்டைகளில் கொத்தரங்களில் ஒரு கொத்தரத்தில் நாங்க மேலே ஏறி நின்றோம் அப்பவும் சொல்றாங்க நீங்க பார்க்காத ஒன்றை நான் பார்க்கிறேன் ஃபித்னாவை பார்க்கிறேன் குழப்பங்களை பார்க்கிறேன் உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிளவுகளை பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினார்கள் அப்ப நான் பார்க்கிறேங்கிறாங்க அப்ப அது கனவுல இல்ல கடவுளையும் ஃபித்னாக்கள் அப்படி இறங்குறத பார்க்க முடியுமா நான் பார்க்குறேன் அது சரி சண்டை நடக்கிற மாதிரி குழப்பம் நடக்கிற பார்த்தா சரி அதாவது நடக்கிறத பார்க்குறோம் அப்படின்ட்டு ஃபித்னாவையே நான் பார்க்குறேன் அது இறங்குறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆச்சரியம் இல்லையா அப்படி ஆனால் பார்வையினுடைய தன்மை என்ன அறிவினுடைய விரிவு என்ன என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் சீனா உதைபத்து பின் யமான் ரதியல்லாஹு தன ஏற்கனவே அவங்கள பற்றி சொல்லியிருக்கிறோம் அவங்க சாஹிப் சிர் அதை அவங்க திருப்பி என்ன செய்யணும் உறுதிப்படுத்துகிறாங்க எனக்கும் கியாமத்துக்கும் இடையிலே என்னென்ன குழப்பங்கள் இந்த பூமியிலே நடைபெறப் போகிறதோ அவை அனைத்தையும் முழுமையாக மக்களிலே அறிந்தவன் நான் தான்ங்கிறாங்க யார் சொல்றா உதைபத்து பின் யமான் ரதியல்லாஹு சொல்றாங்க அப்ப அந்த காலத்திலிருந்தே சஹாபிகளுடைய காலத்தினுடைய காலம் அந்த காலத்தில் இருந்தே கியாமம் வரும் வரை என்னென்ன குழப்பங்கள் நடைபெறும் என்பதை நான் மக்களிலேயே மிக அறிந்தவனாக இருக்கிறேன் அப்ப கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் சித்திக் நாயகத்துக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் விஷயம் தெரியும் ஆனா எல்லா விஷயங்களும் தெரிந்த ஒரே நபர் நான் தாங்கிறாங்க கியாமத்து வரை எனக்கும் இனிமேல் கியாமத்துக்கும் இடையிலே உள்ள இந்த காலகட்டம் இருக்கிறது இல்லவா இந்த காலகட்டத்திலே என்னென்ன குழப்பங்கள் எங்கெங்கே நடைபெறும் என்பதை நான் அறிவனாக இருக்கிறேன் ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க எனக்கு அனைத்தையும் கற்று தந்திருக்கிறாங்க
சொல்லிட்டு ஆனா அதை ரகசியமாக வைக்க சொல்லிட்டாங்க எதை வெளிப்படையாக சொல்ல சொன்னாங்களோ சொல்வதற்கு அனுமதித்தார்களோ அதை நான் சொல்றேன் எதை ரகசியமாக வைக்க சொல்லி இருக்காங்களோ அது ரகசியமாகவே இருக்கும் அத நான் என்ன செய்ய மாட்டேன் வெளிப்படுத்த மாட்டேன் என்று சைதுனா ஹுதைபத் இப்னு யமான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் அகமது போன்ற கிரணங்களிலே இடம் பெற்றிருக்கிறார் ஒரு கட்டத்துல வந்து ஒரு தோழர் அந்த தோழரை பற்றி தப்பான அபிப்பிராயம் மற்ற தோழர்களுக்கு மத்தியிலே இருந்தது எப்படி அவரை பற்றி தப்பான அபிப்பிராயம்னா அவருடைய தந்தையை பற்றி வாப்பாவை பற்றி எப்படி அவருடைய அம்மாவை பற்றி தாய் தந்தையை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்தது அவங்களுடைய வாப்பாவுடைய பேர் ஒண்ணு இவருக்கு பிறந்தவர் இவர் அல்ல அவங்க தாய் தவறிட்டாங்க தப்பு செஞ்சிட்டாங்க என்பது மாதிரியான ஒரு பேச்சு மதீனாவிலே நடைபெற்று வந்தது மக்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு பேச்சு கருத்து இருந்தது ஒரு சிந்தனை இருந்தது தப்பான வழியில அவர் பிறந்தவர் தான் அவருடைய தந்தைக்கு அவர் பிறந்தவர் அல்ல அவர் தந்தையாக யார் இருக்கிறாரோ அவருக்கு பிறந்தவர் அல்ல என்பது போன்ற ஒரு விஷயம் நடைபெற்று வந்தது இது அந்த சஹாபிக்கும் என்ன செய்யுது தெரியுது நம்மளை பத்தி இப்ப இப்படி பேசுறாங்க நம்முடைய தாயை பத்தி இப்படி தப்பான ஒரு அபிப்பிராயம் மக்களுக்கு மத்தியில இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி இவ்வளவு காலத்தான் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது உண்மையா இல்லையா என்பது நம்ம தெரியணுமே அது அதை விட கஷ்டமாக இருக்கே உண்மை என்பதை தெரிந்து விட வேண்டும் என்று என்ன செஞ்சாங்க சஹாபிகளுக்கு மத்தியில என்ன செஞ்சிட்டாங்க ஒரு நாள் கேட்டாங்க மன் அபியா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது ஒரு நாள் மெம்பர்ல நின்று கொண்டிருக்கும் போது சலூனி நீங்க என்ன இடத்துல கேளுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல இந்த கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்லாமல் இந்த இடத்திலிருந்து நான் இறங்க மாட்டேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹத் கிரந்தங்களில் இது தெளிவாக இடம்பெற்றிருக்கிறது மெம்பர்ல நின்று சொல்றாங்க சலூனி அம்மாஷயத்தும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ எதை நாடுகிறீர்களோ அதை நீங்க கேள்வியா கேட்கலாம் என்ன கேள்வி வேணாலும் நீங்க கேளுங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம நான் இதை விட்டு இறங்குவது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அறிவு ஞானமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் அந்த கான்ஃபிடென்ட் அந்த உறுதி அந்த அதுவும் அவங்களுக்கு இருந்திருக்கணும் ஓரளவு இருந்தாலும் கூட இப்போ உதாரணமாக நல்ல ஒரு பெரிய அறிவாளி தான் ஆனால் ஒரு முக்கியமான ஒருத்தன் கேள்வி கேட்கணும் அப்படின்னு என்ன கேள்வி கேட்டு தொலைப்பானு தெரியலையே அப்படின்னு பயம் இருக்குமா இல்லையா சில சமயங்கள் நம்ம பதில் சொல்ல முடியாமல் போயிடும் சரி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இது விஷயமா நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் தெரிஞ்சிருந்தா சொல்றேன் மீதியெல்லாம் நான் நாளைக்கு கே அப்படிலாம் சொல்லல நீங்க என்ன வேண்டுமானாலும் அம்மா ஷியத்தும் நீங்க எதை வேண்டுமானாலும் கேளுங்க அதுக்கு பதில் சொல்லாம இந்த இடத்த விட்டு நான் கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க அப்ப கொஞ்ச நேரத்தில் இறங்க போறாங்க அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடுவாங்க அர்த்தம் அப்ப அவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றலும் ஞானமும் விரிவாக அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த முழுமையாக அது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டவும் இருக்கிறது நமக்கு அனைத்து அறிவும் தரப்பட்டிருக்கிறது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் தெளிவாக அறிந்திருந்திருக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த என்ன செஞ்சாரு அந்த நபர் கேட்டாங்க மன் அபி யார் சொல்லா எங்க வாப்பா யாரு என்னுடைய தந்தை யாருங்கிறது பகிரங்கமா கேட்டாங்க புகாரிலே வருகிறது என் தந்தை யார் என்று கேட்ட பொழுது உன்னுடைய தந்தை ஹுதாஃபா தான் அப்ப அந்த ஹுதாஃபா தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் தந்தையா இருக்கிறாங்க ஹுதாஃபாக்கு பிறந்தவர் இவர் அல்ல என்பதுதான் பேச்சு நடைபெற்றது அப்படி பார்த்தால் அவருடைய தாய் தப்பானவர் அல்ல தவறான வழியில போக இல்லைங்கிறத சல்லல்லாஹு கன்ஃபார்ம் பண்றாங்க அபூக்க ஹுதாஃபா உங்க வாப்பா உன்னுடைய தந்தை உன்னுடைய அத்தா ஹுதாஃபா தான் அப்படின்னு சொன்னதும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த மனிதருக்கு ஏற்பட்டிருக்கும் இன்னொரு மனிதர்கள் கேட்டாரு இது அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை அவர் வந்து மன்னாபி அரசு எங்க வாப்பா யாரு அந்த மாதிரி பிரச்சனை அவருக்கு இந்த மனிதர் எழுந்து கேட்டார்ன்னு சொன்னா அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு சூழல் இருந்தது ஒரு தப்பான அபிப்பிராயம் மக்களுக்கு மத்தியில் இருந்தது அது தெளிவுபடுத்தணும் இது ஏதோ மக்கள் நினைச்சிருக்கிறது உண்மையா அல்லது உண்மைக்கு மாற்றமாக அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக எதுவோ மக்களுக்கு மத்தியில் அதை வந்துடட்டும் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது என்று அவங்களுடைய நெஞ்சத்தை அது உறுத்திக்கிட்டே இருந்தது அதனால அந்த கேள்வி என்ன செஞ்சாங்க அவங்க கேட்டாங்க அந்த கேட்டதுல நியாயம் இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொல்லிட்டாங்க அந்த பதிலும் அந்த சஹாபிக்கு திருப்தியும் அளித்தது சப்ஜெக்ட் முடிஞ்சது அப்ப அந்த பிரச்சனையும் ஓஞ்சிருச்சு மற்றவங்க யாரும் இனி பேச மாட்டாங்க இல்லையா அந்த சப்ஜெக்ட் அதோட மோஞ்சிருச்சு ஆனா இன்னொரு சஹாபி என்ன கேட்டாங்க மன்னபி யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க அவங்களுக்கு ஒரு தானா ஒரு சந்தேகம் வந்துருச்சு உடனே அவங்க சொன்னாங்க அபூக்க சாலிம் உங்க அத்தா சாலிம் உங்க தந்தை சாலிம்னு என்ன செஞ்சாங்க சொல்றாங்க இப்ப அங்கேயும் பிரச்சனை இல்லை ஆனா இது வந்து ஒரு அவசியமற்ற கேள்வியாக பார்க்கப்பட்டது நீங்கள் தேவையில்லாத கேள்விகளை எழுப்பாதீங்க சும்மாவது கேள்விகளை கேட்கக்கூடாது
தெரியணும் என்பதற்காக கேள்வி கேட்டால் அது சரியானது. ஏதாவது கேள்வி கேட்கணும் என்று கேட்பதை மார்க்கம் அனுமதிக்கல, அது விருப்பம் தெரிவிக்கல, அது அல்லாஹ் எச்சரிக்கிறான், அதை கண்டிக்கிறான். லா தஸாலு வனஷியா, தேவையில்லாம நீங்க என்ன செய்ய கேள்விகளை எழுப்பாதீங்க, அதுக்கு பதில் சொல்லப்பட்டால் அது உங்களுக்கு கேடாக முடியும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக இந்த கேள்வி வந்து ஹுதாஃபா, அபூக்கு ஹுதாஃபா, அந்த ஹுதாஃபாவினுடைய மகன் அங்கே கேட்டாங்களே, அது அவசியமாக இருந்தது. ஆனால் அடுத்த கேள்வி அவசியம் இல்லாத ஒன்று, நாமளும் நம்ம பாப்பாவை யாரும் தெரிஞ்சுக்கிடலாமே அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதுக்கும் செல்லதாஸ் பதில் சொன்னாங்க, இனி இந்த மாதிரி கேள்விகள் வந்துடக்கூடாது என்பதற்கு. அது செல்லதாஸ் சொல்லும் பொழுது அவங்களுடைய முகத்தில் ஒரு கோபம் தெரிந்தது. இதை பார்த்த உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மாதிரி கேள்விகளை தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்டை முடித்தாங்க. தன்னுடைய முழங்காலில் மீது ரலீனா பில்லாஹி ரப்பன் பில் இஸ்லாமி தீன நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலான்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை நிறைவுக்கு கொண்டு வந்தாங்க, அந்த பிரச்சனையை ஓய்க்கிறாங்க. நாம் இங்கே சொல்ல வருவது என்னவென்றால், இந்த மனிதருடைய மகன் இவர் தான். இப்போ இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆய்வுகள் வந்துருச்சு, இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆய்வுகள் வந்திருக்கிறது. அப்போ அதை வந்து அந்த இரத்தத்தை பரிசோதனை பண்ணுவது, அவர்களுடைய மகன் இவன் தானா, அந்த இதுகள் இருக்கிறதா என்றெல்லாம் இந்த பரிசோதனை செய்யக்கூடிய எத்தனையோ முறைகள் நடைமுறைகள் இன்றைக்கி வந்திருக்குது. இதில் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் அது, எதுவும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. 1400 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருந்தது, என்ன ஆய்வு இருந்தது, எதுவும் இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய மகன் இவர்தான், இவருடைய மகன் இவர்தான் என்று ஒரு நபரை குறித்து அவர்கள் குறிப்பிட்டு தெளிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அறிவும் ஞானமும் இருந்திருக்கணும். லேசான இதாக இருந்தால் பேச முடியுமா, சாதாரணம் சொல்ல முடியுமா? இது எவ்வளவு பெரிய ரகசியமான ஒரு விஷயம், சிர்ருல் அஸ்ரார், ரகசியங்களில் எல்லாம் பரம ரகசியம் இல்லையா இது? அந்த ரகசியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிதாக தெளிவாக அவர்கள் சொல்கிறார்கள். தான் கேட்டதும் பதில் வருகிறது, கேட்டதும் என்ன செய்து பதில் வருது. அப்படியா, சரி நான் யோசிச்சு சொல்றேனே, பார்த்து சொல்றேனே, கேட்டு சொல்றேனே, நாளைக்கு சொல்றேனே, அப்படிலாம் பதில் இல்லை. மன்னபி ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை நாயகமே யார் என்று கேட்ட பொழுது, அபூக்க ஹுதாஃபா, உன்னுடைய தந்தை ஹுதாஃபாங்கிறாங்க. என்னுடைய தந்தை யார் நாயகமே என்று கேட்கிறாங்க, அபூக்க சாலிம், உன்னுடைய தந்தை சாலிம்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய மகத்தான ஞானம்னு யோசிச்சு பாருங்க அருமையான பெருமக்களே. அப்படிப்பட்ட அறிவு ஞானத்திற்கு சொந்தக்காரராகிய அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கை என்ன செஞ்சாங்க, செஞ்சாங்க. அந்த எச்சரிக்கை என்ன என்பதை விளங்கப்படுத்துவதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. அருமையான பெருமக்களே, நாம் உதைபத்திபுல் யமான் ரதியல்லாஹு தான் அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கும் கியாமத்துக்கு இடையிலே உள்ள ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்ன, என்னவெல்லாம் நிகழும் என்பதையெல்லாம் நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்ச பல விஷயங்களை எனக்கு மறைக்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் மறைச்சிருக்கிறேன். ஏன் சொல்லி மறைக்க சொன்னாங்க என்பதெல்லாம் அதுக்கு விளக்கங்கள் இருக்கிறது. சரி, ஹைர். ஆக இங்கே அவங்க மறைக்க சொன்னாங்க, மறைக்கிறாங்க என்பதை நாம் முடிச்சுக்கொள்வோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் என்பதிலிருந்து அவங்களுக்கு அனைத்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்குதுங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். அடுத்து அவங்க சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகூனு ஃபிதனுல் காயிதி ஃபீஹா கைரும் மினல் காயிமி. ஒரு குழப்பம் நடைபெறுது, அந்த குழப்பம் நடைபெறக்கூடிய இடத்துல ஒரு மனுஷர் இருக்க தான் செய்கிறாரு, ஆனால் அவர் எழுந்திருக்க இல்லை. அவர் என்ன செய்யறார், மௌனமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறார், அதில் போய் தலையை போடையில் என்னானு போங்கப்பா அப்படின்னு என்ன செய்யறார், உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இது ஹைருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு காலம் வந்துடும், ஏன்னா அவர் இளம்பி போட்டு இளம்பி நிற்பவரை விட உட்கார்ந்து இருப்பவரும் ஒல் காயிமு ஃபீஹா ஹைரும் மினல் மாஷி. சரி, ஒரு இடத்துல நிற்கிறார், இப்போ அவர் வந்து சிறந்தவர், யாரை விட, இந்த ஃபித்னாவினுடைய விஷயத்தில் அது பேசி கொண்டு சண்டை போட்டு நடந்துகிட்டு இருக்கிறார்ல, அவரை விட இவர் சிறந்தவர். இவர் இளம்பி நின்று ஃபித்னால பேசுகிறார், சம்மந்தப்பட்ட ஆனால் இடத்துல நிற்க இடத்துல நிற்கிறார், இடத்த விட்டு போகையில். இன்னொருவர் இருக்கிறார், அவர் வந்து சாய், அவர் விரைகிறார், அதுல முழுமையாக ஈடுபடுகிறார், அவரை விட நடந்து செல்பவர் பரவாயில்ல, நல்லவர் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மந்த ஷர்ரஃப லஹா தஸ்தஷ்ரிஃபுஹு, யார் அதனை அடைவதற்காக முனைகிறாரோ அந்த ஃபித்னா, அந்த குழப்பம் அவரை வீழ்த்திடும். அதை அடக்குவதற்காக, அதை ஒடுக்குவதற்காக செல்லக்கூடியவர்களை எல்லாம் கூட என்ன செஞ்சிடும், அந்த ஃபித்னா அடக்கி ஒடுத்து விடும். எனவே ஒமன் உஜித மல்ஜான், இந்த மாதிரி ஃபித்னாக்கள் ஏற்படும் பொழுது அதை விட்டு ஒதுங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, அவ் மஆதன், ஒரு பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழி ஏற்பட்டால், ஃபுல் யஊத் பிஹி, அவர் அதை என்ன செஞ்சுக்கட்டும், அந்த பாதுகாப்பை தேர்ந்தெடுக்கட்டும். அந்த ஃபித்னாவில் போய் என்ன செய்யறதுல கை போட தேவையில்லை,
அந்த மாதிரி விஷயங்களை விட்டு அவர் ஒதுங்கி இருக்கட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த தகவல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு ஃபித்னா வரும் பொழுது அதிலே தலை போடாம மௌனமாக இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாங்க. சரி, தலைப்பு சற்று தலை போட்டவர்களும் இருப்பாங்க, கொஞ்சம் கூடுதலாக தலை போட்டவர்களும் இருப்பார்கள், முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டவர்களும் இருப்பாங்க. இப்படி பல வெரைட்டிஸ் அதில் இருக்கும் என்பதை இந்த ஹதீதின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிலைகள் வரும் பொழுது சஹாபிகளை கேட்குறாங்க, இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும், நாயகமே எங்களுடைய ஹக்குகள் எங்களுக்கு தரப்பட இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு தரப்பட இல்லை என்ற நிலையில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு கேள்வியை சதக்கூனு உசரத்தன் ஓ உமூரன் துங்கிரூனஹா, உங்களுக்கு பின்னால் என்ன செய்யும், ஒரு நீங்கள் வெறுக்கக்கூடிய பல காரியங்கள் நடக்கும். ஃபக்காலு யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா தாமுருனா, நாயகமே அந்த சமயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்ட பொழுது, கால தூனல் ஹக்கல்லதி அலைக்கும் வதஸ் அலூனல்லாஹ அல்லதி இலக்கும் வதஸ் அலூனல்லாஹ அல்லதி இலக்கும். இந்த செய்தி முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் வந்து பிறருக்கு செய்ய வேண்டிய கடன்மார்கள் இருக்கிறதா, நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா, அவைகளை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தால் அதை நீங்கள் என்ன செஞ்சிடணும், நிறைவேற்றி விடணும். உங்களுக்கான ஹக்குகள் இருக்குமே, ஆனால் வேற ஒரு ஹதீதில் வருது, உங்களுக்கான ஹக்குகள் பிறருக்கு தர வேண்டும் அல்லது அரசாங்கம் தர வேண்டும் அல்லது மக்கள் தர வேண்டியது இருக்கிறதுனா நீங்கள் கேளுங்க. அப்படி கேட்டும் அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. ஹக்கக்கும் உங்களுடைய ஹக்கை நீங்கள் அல்லாவிடத்தில் கேளுங்க. இறைவா அந்த ஹக்கை எங்களுக்கு பெற்றுத்தா, எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு நிலைநாட்டு என்று நீங்கள் கேளுங்கள். நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாக, வதஸ் அலூனல்லாஹ அல்லதி லக்கும், உங்களுக்கு உள்ள உரிமைகளை நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டு பெறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அந்த பொறுப்பை என்ன செய்வான், உரிமைகளை வாங்கி தருவான். அல்லது இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கவில்லையா, ஆகிரத்தில் மகத்தான பாக்கியம் உண்டு, அங்க வந்து அங்க வச்சு கடைச்சி என்ன செய்யலாம் கேட்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை, இங்க வச்சு கடைச்சி என்ன செய்ய, ஒரு நாள்ல போயிடலாம், அனுபவிக்காமலேயே போயிடலாம். மனுஷன் வீடுகளை மாடுகளை கோபுரங்களை கட்டி இருக்கிறான், கடைசியில் அதில் போய் அவனுக்கு உள்ளே போய் இருக்க மாட்டான், எத்தனையோ கற்பனைகளை கட்டி இருப்பான், சொத்துக்களை வாங்கியிருப்பான், அதை அனுபவிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான், போய் சேர்ந்துடுறான், வச்சு என்ன செய்யறது. ஆனால் ஆகிறது அப்படி அல்லவே, அது நிரந்தரமானது. எனவே நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருக்குமே, ஆனால் அடுத்தவர்களுடைய உரிமைகள் உங்களிடத்தில் இருந்தால், அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த கடமைகளை நீங்க நிறைவேற்றுங்க. அதே சமயம் உங்களுக்குள்ள கடமைகள் இருந்தால் நீங்க முறையா கேட்கறதுல ஒன்றும் தப்பில்லை, அது இந்த ஹதீஸ்ல அல்ல வேற ஹதீஸ்ல, கேட்கறத பத்தி தப்பில்லை, கேட்டு உங்களுக்கு கிடைக்க இல்லை என்றால் நீங்க என்ன செய்யக்கூடாது, ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ்விடத்துல நீங்க அதை பொறுப்பை சாட்டிருங்க. இறைவா இது எங்களுக்கு சேர வேண்டிய விஷயம், இந்த தோட்டம் எனக்கு வர வேண்டியது, இந்த சொத்து எனக்கு வர வேண்டியது, நீ அறிந்தவனாக இருக்கிறாய், இப்போ நான் அந்த குடும்பத்தில் அதுலேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய எனக்கு ஏழை இல்லை, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்ப இல்லை, நான் உன்னிடத்தில் ஒப்படைச்சிடுறேன், நீ அதை எனக்கு பெற்றுத்தருவாயாக, அதில் என்ன கயிறு இருக்கோ அந்த கயிறு எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க என்பதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பாகவும் அவர்களுடைய கட்டளையாகவும் இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக இது முஸ்லீமில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீதில் நாம் விளங்குவது என்ன என்றால், உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்பது இதில் தெளிவாகிறது. உங்களுடைய உரிமைகள் என்ன செய்து உங்களுக்கு வந்து சேராது, ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, கூட்டத்தை கூட்டாதீங்க, சண்டை போடாதீங்க, பிரச்சனைகளை உருவாக்காதீங்க, கொடி பிடிக்காதீங்க என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக ஒற்றுமையாக அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள், எந்த விதத்திலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது என்று, சமூகத்திற்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய ஹக்குகளை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க என்று கண்மணி பொன்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு செய்தி நம்ம பார்க்குறோம், சீனா அம்மார் இப்ன யாசிர் ரதியல்லாஹு தாலான், யாசிர் ரதியல்லாஹு தானுடைய மகனார் அம்மார் ரதியல்லாஹு தான். பொதுவாக யாசிர் ரதியல்லாஹு தாலானு அவர்களுடைய குடும்பமே தியாகத்திற்கு பெயர் பெற்ற குடும்பம், அவங்க எல்லாருமே ஷஹீதான ஆகியிருக்கிறாங்க. யாசிர் ரதியல்லாஹுத்தன் அவங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மகனார் அம்மார் ரதியல்லாஹுத்தன் அவர்களாக இருக்கட்டும், யாசிர் ரதியல்லாஹுத்தனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சுமையா நாயகி ரதியல்லாஹுத்தன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஷஹாதத்தை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் அது.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அம்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு கோட மோசமான கூட்டம் உங்களை கொல்லும், நீங்க ஷஹீதாகவீங்க, நீங்க உங்களை கொல்றது பாகியா அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உங்களை கொல்லும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரு கட்டத்தில் சீனா அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க, உயிர் பிரியக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க. இப்போ உத்திய பி ஷர்பத்தி லபனின் ஒரு பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல தாகம் இருக்குதானே செய்யும், அதுக்காக வேண்டி பாலை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது ஃபலஹைக்க சிரிச்சாங்க. என்னடா இது, உயிர் போகக்கூடிய தருவாயிலால் உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்க சிரிக்கிறாங்களே என்று ஆச்சரியமாக இருப்பாங்க இல்லையா. எனக்கு உயிர் போகக்கூடிய தருவாயில் யாராவது சிரிப்பாங்களா, எல்லாருக்கும் பயம் வரும். நம்முடைய நிலை என்னாகுமோ, அது நியாயமானது, நம்முடைய நிலை என்னாகுமோ. உண்மையான மூமியினுடைய அடையாளத்தை பற்றி நம்ம சரியத்தில் சொல்லப்படும் பொழுது அவனுக்கு ஒரு காய்ச்சல் கருப்பு வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு தலையீடு ஒரு ஆபத்து ஏற்பு நோயில் நோய் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவனுக்கு பயம் வந்துடும். ஆஹா, நம்முடைய உயிர் போயிட்டா நாளைக்கு நாம அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணுமே, நம்ம சரியாக நடந்திருக்கிறோமா என்று மறு உலகத்தினுடைய பயம், அல்லாஹ்வினுடைய அச்சம் யாருக்கு வருகிறதோ அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்கிறாங்க. அந்த அச்சமும் அந்த நடுக்கமும் வருகிறது என்று சொன்னால் அது எதற்கு அடையாளம், அது ஈமான் இருப்பதற்கான அடையாளம் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படும் பொழுது பயமும் சேர்ந்து வரணும். இந்த நோயில் நம்ம பிரிஞ்சு போயிட்டா நம்முடைய நிலைமை என்ன ஆகும், நம்ம அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா, மறு உலகத்திற்காக நாம் எதையும் தங்கரையும் செய்து வைத்திருக்கிறோமா, அவனுடைய தண்டனையிலிருந்து தப்புவதற்கான ஆயத்தத்தோடு எதையாவது நாம் செய்து வைத்திருக்கிறோமா என்ற கேள்விகளை நாமே எழுப்பிக் கொள்ளணும். அந்த பயம் எப்போது வருகிறதோ அது ஈமானினுடைய அடையாளம் என்கிறார்கள் பெருமக்களாகிய நாதாக்கள். அந்த வகையிலே இங்கே அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க அழுதுல இருக்கணும், அப்படி அதுக்கு நேர் மாற்றமாக சிரிக்கிறாங்க. அவர்களுடைய உயிர் போக போகிறது என்ற நிலையில் அது எல்லாருக்கும் விளங்கிதான் இருக்குது, அவங்களுக்கும் விளங்கி இருக்குது, மற்றவங்களுக்கும் விளங்கி இருக்குது. ஃபல்லஹிக்க, பால் வேற கொண்டு வந்து கொடுக்கப்படுது, ஏன்னா இனி கடைசி நேரமாக இருக்குது, எதையாவது இன்னும் திடமாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல அவங்க இல்லை. இந்த உணவை நீங்க என்ன செய்யுங்க, பாலை குடிங்க அப்படின்னா பாலை ஒரு தண்ணி திரவமாக இருக்கு இல்லையா, தண்ணி பால் போன்றவைகள் எல்லாம் இறங்கிடும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பொழுது அவங்க சிரிச்சாங்க. ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்ட பொழுது அதற்கான பதிலை அவர்கள் சொன்னார்கள். அந்த பதிலை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வில் நாம் சொல்வோமே. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு 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 அல்லாஹு.